ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது கேர்ள்ஸ் டு பை. 2021 போலந்தில் வெளியான திரைப்படத்துடைய விமர்சனம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் டு பை விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் மீ. கேர்ள்ஸ் டூ பை இந்த போலந்து படம் வந்து உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். துபாயில் வந்து எஸ்கார்ட் கேர்ள்ஸாக போனவங்களுடைய அனுபவங்களும் இன்னும் நிறைய பேர் சொன்ன விஷயங்களையும் அடிப்படையில் வைத்து திரைக்கதை எழுதி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கேர்ள்ஸ் டூ பை. துபாய் அதாவது மாடல்ஸ், மியூசிக் ஆல்பம்ஸில் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ், லேடி செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாமே ஹை டிமாண்டில் ஹை எஸ்கார்டாக வந்து துபாயில் இருக்க ஷேக்குங்களுக்காக வந்து அனுப்பி வைக்கப்படுறாங்க. அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது யாருன்னா ஒரு பெண் தான், மரியா சடோவ்ஸ்கா. அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காங்க. அடல் கண்டென்ட் உள்ள திரைப்படம், தமிழ் டப்பிங் இருக்குது. தமிழ் டப்பிங் செய்த குழுவினர் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரம் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்து தமிழ் டப்பிங் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து இஎம் பூசுனா மாதிரியும் பூசாத்த மாதிரியும் இருக்கணும். அதை மிக சிறப்பாக செஞ்ச தமிழ் டப்பிங் குழுவினருக்கு ஜாக்கிசினிமாஸ் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த உலகத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறந்தவர்கள், சிறந்த ஆண்கள், என்ன சொல்றது, பெஸ்ட் மேன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து போற்றப்பட்ட கால்பந்தாட்ட வீரர்கள்லேருந்து மியூசிக் ஆல்பம் பண்ணவங்கலேருந்து எவ்வளோ செலிபிரிட்டிஸோ அவங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட்ட ஒரு பொண்ணு சொல்லும், இவங்க கூட படுத்திருக்கேன், இவன் எங்கிட்ட படுத்திருக்கான், இவன் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி பேசும்போது தான் அதனுடைய உண்மை லட்சணம் என்ன அப்படின்றது தெரியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே காமத்தால் கட்டமைக்கப்பட்டது தான். மற்றதெல்லாம் வந்து திறமை, கல், இது மற்ற விஷயங்கள்லாம் தான். ஆனால் அடிப்படை இந்த உலக உருவாக்கம், இதனுடைய உலகத்தினுடைய இயக்கம், இதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா காமம்தான். ஆனால் அதை ரொம்ப எலாபரேட்டாக யாராலையும் பேச முடியாது. அது எவ்வளோ பெரிய நாகரிக வளர்ச்சியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு போலித்தனமும் ஒரு பூசுத்தனமும் இருக்கும். இந்த அதீத செல்வாக்கு, அதீத அதிகாரம், அதீத பணம் வந்துனா என்ன என்ன செய்வாங்க அவங்க? இந்த மாதிரி எஸ்கார்ட் பண்ணுங்களே, அதாவது ஒன்றுமே இல்லாதவங்க தான் வந்து புஷ்பம், பூ, கவிதை இதெல்லாம் சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பான். இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு போகும்போது என்ன சொல்கிறது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ போகும்போது என்னதுன்னா பணம் அதிக, அதிகாரம், பணம் அதெல்லாம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணும், டக்குன்னு வந்து நம்மளாம் வந்து ஒன்றுத்துக்கே வந்து இங்கே சுற்றிட்டுருக்கோம்னா அவன் தவால் வந்து காசை கொடுத்து 25 பேர் இறக்கு அப்படின்டுவான். என்ன வேணாலும் செய்கிறதுக்கு, என்ன வேணாலும் கேட்கறதுக்கு மாதிரி ஆனால் 20 பெண்களை ஜட்டியை வந்து அவுத்தணும், ரசிலமானா ஆகணும், திடீர்னு பார்த்தா காமெடி பண்ணால் காமெடி பண்ணணும். ஸோ அதுதான் இதை மையமாக வச்சு எடுத்த படம். அதில் வந்து அதில் ஃபஸ்ட்டு அந்த டைலாக்கு, அந்த டைட்டில் போடும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, நிறைய விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த விரும்பலை, இதை எங்களுக்கு சொன்ன விஷயங்களுடைய அடிப்படையில் எடுத்துருக்கோம், ஆனால் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்த முடியாது. இப்போ பொதுவான கட்டமைப்பு என்ன, ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க, ரெண்டு பேரும் வந்து மேட்ரு செக்ஸ் வச்சுக்கிறாங்க, போலீஸ் பிடிக்கிறப்ப யாரை பிடிக்கிறாங்க, பெண். ஆனால் சம்மந்தப்பட்ட ஆண் என்றைக்குமே வந்து வந்ததே கிடையாது ஃபோட்டோவில். இதுதான் இங்கே காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம். விருப்பப்பட்டு ரெண்டு பேர் காசை கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது அங்கே இன்னொருத்தவனும் தானே அங்கே வந்து சம்மந்தப்பட்டான், அவன் வரவே மாட்டான். இதுதான் இந்த படம் பேசுது. ரைட், ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டஜீவனம் நடத்துது, ஆனால் அதுக்கு எதிர், அதுக்கு கேட்டதெல்லாம் அது கிடைக்கவே இல்லை. அப்போ அது வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான எஸ்கார்ட் கேர்ள்ஸாக மாறக்கூடிய ஒரு சூழல் அவளுக்கு வருது. அவள் எஸ்கார்ட் கேர்ளாக மாறறா, துபாய்க்கு போகிற போயிட்டு வராங்க. அப்போ இன்னொரு கான்ட்ராக்ட் மூலமாக அவளுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது. அதாவது போலந்தில் இருக்கிற ஒரு 10 அழகான பொண்ணுங்க இந்த மாதிரி இத்தனாந்தேதி பார்ட்டிக்கு நீங்கள் துபாய்க்கு கூட்டின்னு வரணும், ஷேக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டின்னு போகும்போது அந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், பிரச்சனைகள் தான். இதில் இந்த பொண்ணுக்கு, அதாவது இந்த நாயகியான எமி, அவங்க வந்து பவுலினான்னு அந்த கேரக்டர், அவங்க பவுலினை தான் வந்து எமின்ற கேரக்டர். நம்ம நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளோ அற்புதமாக
அதுவும் அந்த சாம் வந்து தாங்கிட்ட பேசாமல் டக்குன்னு தான் கூட்டு வந்த பொண்ணு கூட பேசும்போது அந்த அந்த கோபம், நான் உன்னை கிஸ் பண்ணுமான்னு கேட்கும்போது இது ப்ரொஃபஷனலாக இல்லை வந்து பர்சனலாக அப்படின்னு கேட்குறேன் அந்த இடம். அந்த மாதிரி இந்த படத்தில் கவித்துவமான இடங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அதான் அந்த கேர்ள்ஸ் திங் அப்படின்னும் போது அதில் எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க. இல்லை எல்லாத்த விட கொடுமை, பணம் நிறைய இருக்குது எதிர்க்க இருக்கிறவங்ககிட்ட, ஆனால் அவன் கிராக்காக இருக்கான். அவன் திடீர்னு வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னா மியூசிக் எல்லாம் எப்படி ஆடுறது, திடீர்னு வந்து என்னை ஃபன் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னுச்சுன்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த கிராக்கு மாதிரி ஆனங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா காசு இருக்கு, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த என்ன வேணாலும் பண்ணுவான்றதுக்கான கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது காமிக்கிறேன்னா ரொம்ப எலாபரேட்டாக காமிச்சிக்கலாம், பட் அந்த மாதிரிலாம் எல்லாமே காமிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம இந்த படத்தில் சொல்லணும், மரியானா அவங்களுடைய அம்மா தோரோட்டா. இந்த கேரக்டருப்பா என்ன மாதிரி, அதாவது தன்னை விட யாராவது வளர்ந்தாங்கன்னா அது பிடிக்காமல் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க போகிறாங்க, எப்படிலாம் தாம்பண்ணோம் வந்து இந்த மாதிரியான எஸ்கார்ட் இதுக்கு அனுப்பிட்டு அவங்க எவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து இன்னும் எலாபரேட்டாகவே காமிச்சினாங்க. படம் பார்த்து முடிக்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இந்த ப்ரெஷரைஸ்டு இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஃபில்ம் இது. இது வந்து அமேசான் ப்ரைமில் இது சப்டை தமிழ் டப்பிங்கோடே இருக்குது. பாருங்கள் ஃபேமிலியோட, ஐ மீன் வயது வந்தவர்களோட பாருங்கள் அதுதான். ஆனால் கண்டிப்பாக பார்க்கணும், இந்த உலகம் எப்படி இயங்குது. இந்த எஸ்கார்ட் கேர்ள்ஸ்னு நம்ம சொல்கிறது இப்போ, இது எஸ்கார்ட் கேர்ள்ஸ் வந்து ஹை ப்ரொஃபைல், ஒரு தனி ஃப்ளைட்டு, ஒரு மாடல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை ஒத்துக்க வைக்கிறாங்க, அங்கே போனப்புறம் அவங்களுக்கான அதிர்ச்சிகள். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 பொண்ணு வரணும், 9 பொண்ணு தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஃப்ளைட் அட்டன்டர், நீ என்னம்மா நீ இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு வரேன் டக்குனு அப்படின்னு டக்குன்னு அந்த 10 நம்பரை கவுண்ட் பண்ணி கூட்டு போகிறதெல்லாம் வேறு லெவல். ஸோ அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்களும் இருக்குது. இதுக்கான பின்னணி, இதுக்கான விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக அந்த படம் பேசியிருக்கு. இந்த படத்துக்கு ஜாக்கிசினிமாஸ் கூடிய மதிப்பெண் வந்து 5.5. இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பெருடங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கிசேகர். நன்றி, வணக்கம்.